ஓகேண்ணா, இப்போ டூப்ளிகேட்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னும் பக்காவா சூப்பர் சாரை வந்து இன்னொரு வேலையும் நான் பிடிச்சி கொடுக்கணுன்றதுக்கு தான் ஐடியா வச்சுக்கிறோம். இன்னொரு சைட் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம், பண்ணிக்கிறோம். லண்டன்லேருந்து பார்க்குறது வீட்டு வேற லெவல், வேற லுக்கா. இதோட ரெயிலிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறைய கஸ்டமர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் கிளாஸ் போட்டு அப்படியே போடுறதுக்கே ஆசைப்படுவாங்க. எஸ்எஸ்ல நேம் லெட்டர் அடிச்சுட்டு நம்ம வீட்டு ஃப்ரண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம இங்கே பிடிசிஎஸ் இதில் கூட இந்த நம்பர் வரணும் நமக்கு. இதுதான் ஒரிஜினலாக கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக இந்த மாதிரி இப்போ கேட்டுக்கு வந்து காஸ்ட்லாம் எப்படின்னா, ஓகேண்ணா, இப்போ எஸ்எஸ்டிலாம் வந்து ஒயிட்லேயே இருக்கே, அதுக்கு பதிலாக நம்ம வேறு எதாவது கலர் போட்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர முடியுமா? இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டஃபன் கிளாஸ் போட்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 304 இங்கே மார்க்கிங் இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சிலர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து எஸ்எஸ்டில் வந்து உங்களுக்கு காட்ட போறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டில் ஒர்க்ஸ் இந்த வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ரெயிலிங் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் பால்கனி பண்ணியிருக்காங்க, அதோட கேட்டு வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாமே இந்த வீடியோல வந்து கண்டிப்பா எவ்வளவு ரேட்டோட பார்க்க போறோம். ஸோ இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச சைட்டை விட இந்த வீட்டில் வந்து புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஸ்டீல் ஒர்க்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிருஷ்ணா ஸ்டீல் ஒர்க்ஸோட ஆஃபீஸ் வந்து புழல்ல இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்களும் இதே மாதிரியே வந்து எஸ்எஸ் ஸ்டீல் ஒர்க்ஸ்லாம் வந்து உங்க வீட்டுக்கு வந்து பண்ணிக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துறேன், அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க கிட்ட எல்லா டீடைலுமே நம்ம வந்து கேட்க போறோம். உங்களுக்கு வந்து பிரைஸ் டீடைல்ஸா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், என்ன கிரேட் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து கண்டிப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பாத்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாத்துருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அவங்களை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா இதே நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம், என்னோட பேர் ராஜேஷ். நான் வந்து கிருஷ்ணா எஸ்எஸ் ஸ்டீல் ஷாப் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி கூட நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் அப்படி தான் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் நானே உங்களுக்கு ஸ்டீல் ஒர்க்கு வீடியோவில் காட்ட முடியும். ஸோ ஐகேச்சரு நம்ம கம்பெனிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் நீங்கள் ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஆர் வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு நல்லா ஆஃபர் பண்ணி பெஸ்ட் ரேட்டுக்கே கொண்டு வரேன். ஸோ நல்லா உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பேன். செகண்ட் வந்து இந்த மாதிரியே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய சைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டப்பட முடியும். ஆக்சுவலி செகண்ட் வந்து எல்லாமே நான் பிராண்டட் ஐட்டம் தான் பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே காட்டு போகிறேன், என்ன பிராண்ட் இருக்கு, என்ன ஐட்டம் இருக்கு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டு போகிறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் மடிவாக்கமில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கஸ்டமர் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா நல்லபடியாக உங்களுக்கு சைடில் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு சர்டிஃபைஸ் மாதிரி பண்ணி கொடுப்பேன். செகண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த சைடில் நம்ம டிசைன் காட்ட போகிறேன். டிசைனோட ரேட் சொல்கிறேன், என்ன லுக் இருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ரெயிலிங் வித் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வுட் ரெயிலிங் வித் கிளாஸ்னு இதில் வந்து கொஞ்சம் ஒரு 500 செலவு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி இருக்கோன்னு பார்க்குறது வீட்டு வேறு லெவல், வேறு லுக்காக இருக்கும். இதோட ரெயிலிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2200 ரூபீஸ் எல்லாம் சேர்த்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா 5 மாஸ்டர் பில்லர் வருது. ஓகேண்ணா, இந்த பில்லர்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி இருக்கே. கஸ்டமருக்கு வந்து நல்லா லுக்காக வேணும்னு சொன்னாங்க. ஸோ வித் ஸ்டீல் அண்ட் வித் வுட் இருக்கேன். ஸோ ஸ்டீல் பைப் மேலே தான் இது வுட்டு டீக்வுட் வந்து நம்ம பண்ணி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங்கே ஒரு வுட்டு பில்லர் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வேறு லெவல் இருக்கு. இதுலேயும் நம்ம கிளாஸில் கூட நிறையா டிசைன் வருது. ஸோ இதில் கிளாஸில் நம்ம டிசைன் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் டிசைன் கூட பண்ணலாம். ஸோ கலர் டிசைனுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் வேறு ரேட் வரும். ஓகேண்ணா, இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்குனா ரேட் எவ்வளோண்ணா வருது? இது வந்து 2200 ரூபீஸ் சார் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மேன் போஸ்ட் இருக்குது. இப்போ இது மேன் போஸ்ட்டோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு 3 இன்ச் இருக்கு. ஸோ வுட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு 4 இன்ச் வருது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஃபிட்டிங் தான். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக் வுட். இப்போ இதில் ஒரே ரெயிலிங்கில் இதில் வந்து உங்களுக்கு என்ன இந்த கார்னரில் ஒரு வுட் பில்லர் வருது, இந்த கார்னரில் ஒரு வுட் பில்லர் வருது. ஸோ எல்லாம் ஒரு ஒரு கார்னரில் உங்களுக்கு வுட் பில்லர் வருது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 mm இந்த லெவலுக்கே பாருங்கள் ஸ்ட்ராங் இருக்கே, ஒரு கொஞ்சம் கூட ஆடலாம், ஆடாமல் இருக்கு. ஓகேண்ணா, இது வந்து டிக் வுட்னால தான் இவ்வளோ ரேட் வருதா? ஆமாம், இது தான் டிக் வுட்னால தான் இந்த ரேட் வருது. செகண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு டர்னிங்கில் ஒரு ஒரு மாஸ்டர் பில்லர் வருதுனால தான் இந்த ரேட் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டர்னிங்கில் ஃப்ரண்ட்டில் ஒரு மாஸ்டர் பில்லர் மட்டும் போதுன்னு இதோட ரேட் வந்து உங்களுக்கு 1800 தான் ஒரு அடிக்கு வரும். இப்போ கிளாஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா? எஸ் சார், இது வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12 mm இருக்கு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு கிளாஸ் நீங்கள் கொஞ்சம் கையிலேருந்து ஆடிட்டு பாருங்களா, கொஞ்சம் கூட ஆடுதான், இந்த மாதிரி ஏதோ இருக்கான்னு நீங்கள் பாருங்களேன், செக் பண்ணுங்களேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேண்ணா.
ஆமாம். ஸோ இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 inch ரவுண்டு டாப்பு, இது வந்து ஜிந்தால் 304 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஜிந்தால் 304 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிக்வுட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா, நீங்கள் என்ன பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து ஜிந்தால் 304 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்து அப்படியே போட்டிருக்கீங்களா? ஆமாம். ஓகே, இது மொத்தமாக எவ்வளோண்ணா வருது? இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 2200 நம்ம இந்த கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து எல்லாம் கார்னர் கார்னருக்கு உங்களுக்கு வந்து உட் பில்லர் வர்றதுனால தான் இதை நம்ம பண்ண முடியும். இது வந்து உள்ள ரெயிலிங்கே இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து உட்டில் போடுவாங்க, இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்ன உட் வித் ஸ்டீல் இருந்தால் உங்களுக்கு நம்ம கொஞ்சம் நிறையா ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது புச்சி எல்லாம் பிடிக்கிறதுக்கு இருக்காது. செகண்ட் வந்து ஃபுல் ஸ்ட்ராங் வரும், ஸ்டீலில் உங்களுக்கு வந்து தொடிக்கலாம். ஸோ இது அடிக்கடி நீங்கள் வார்னிஷ் அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி டீ கூட்டு இதை வந்து அடிக்கடி நீங்கள் வார்னிஷ் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஸ்டீல் வித் உட் உங்களுக்கு வேற லெவல் லுக் வரும். ஓகேண்ணா, கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் சேர்த்து இது மொத்தம் எவ்வளோ அடி வந்திருக்கு, இதோட எவ்வளோ ஆயிருக்குண்ணா காஸ்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்திருக்கேன். 30 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டீல் வித்து மொத்தம் இதில் கஸ்டமருக்கு நான் 5 உட் பில்லர் போட்டு கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5 கீழே வரைக்கும் 5 மேன் போஸ்ட்டு பெருசே பெருசே போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன போஸ்ட் கூட இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 உட் பில்லர் சின்ன உட் பில்லர் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 12 mm டஃபன் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கேன் வித் டிசைன் ஹெச்சிங் டிசைனோட சேர்த்து வந்து இது பார்த்தீங்கன்னா 66,000 ஆயிடுச்சு, 66,000 ஆயிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எல்லாமே உட்டு பில்லரோட சேர்த்து 66,000 ஆயிடுச்சு. இப்போ இதே கஸ்டமர் உட்டு பில்லர் வேணான்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு அடிக்கு 1,800 வரும். ஸோ நார்மல் டிசைனுக்கு வந்து 1,000 கிளாஸ் டிசைன் வித் ஸ்டீல்னு உங்களுக்கு 1,500 தான் ரன்னிங் ஃபிட் வரும். இதே வந்து இந்த சின்ன பின்னல் உட்டு பில்லர் கேட்டாங்க, மேன் போஸ்ட் மட்டும் வந்து உட்டில் கேட்டாங்கன்னு உங்களுக்கு 1,800 தான் வரும். ஓகேண்ணா, இப்போ கிளாஸும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்லே பண்ணணும்னா எவ்வளோண்ணா ஆகும்? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டு பில்லரு, இந்த மாதிரி தான் எல்லாம் காம்சன்ஸ்ட்டு வரும் உங்களுக்கு. ஸோ உட் பில்லர் மட்டும் உங்களுக்கு கிளாஸ் மட்டும் இதில் வேணான்னு இதில் வந்து 4 lines வரும், 4 lines சின்ன சின்ன 4 lines வரும். 4 lines நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,000 பர் ரன்னிங் ஃபிட் வரும். ஸோ நீங்கள் 4 lines இப்போ ஸ்டீலில் போடுறது போனால் கூட உங்களுக்கு 750-800 வரும். ஏன்னா இதில் பால்ஸ் வராது. அப்புறம் கூட இதில் நான் உட் ரெயிலிங்கில் உங்களுக்கு 4 pipes போட்டு அப்புறம் பால்ஸ் போட்டு கொடுப்பேன். பால்ஸில் வந்து வேற ஆள் யார் பண்ணாங்கன்னா 50 தனியாக கேட்பாங்க. ஸோ இதில் நான் பால்ஸ் போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு 1,000 நான் ரன்னிங் ஃபிட் சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் இந்த ஒர்க்கு எப்படி இருக்கு, எப்படி ஃபினிஷிங்காக இருக்கு, நீங்கள் தான் இதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும் கஸ்டமர்கிட்ட இது எப்படி இருக்கு. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள்ல ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி கிளாஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, எப்படி உட் பில்லர் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பார்க்க இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. சரி ஸ்ட்ராங் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்லாம் நான் தட்டியை பார்த்தேன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, நல்லா லைஃப் வருமானம். ஆமாம். அப்புறம் ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபினிஷிங் இந்த வாட்டி ரொம்ப வித்தியாசமாகவே கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய சைட் போயிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் என்ன பார்த்தது இல்லை. ஸோ இதுவும் நல்லா இருக்குண்ணா. ஸோ இதே மாதிரியே நிறைய வீட்டுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் நீங்கள் வந்து போடுவீங்க இல்லையா? ஆமாம், பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி, கிளாஸ் பால்கனி வித் கிளாஸ் அண்ட் டிசைன் வித் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இது கூட உங்களுக்கு இதை பாருங்க, இல்லை கொஞ்சம் கூட ஆடாமல் இருக்கா, இல்லை இந்த மாதிரி எதுவுமே இருக்கான்னு சரி நீங்கள் கூட செக் பண்ணுங்க. ஸோ சுத்தமாக ஆடாமல் இருக்கும். செகண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் நீங்கள் பாருங்க, ஒரு இடத்துல கூட கேப் இல்லை. ஸோ இப்போ நிறையா கஸ்டமர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் கிளாஸ் போட்டு அப்படியே போடுறதுக்கே ஆசைப்படுவாங்க. பட் நீங்கள் ஃபுல் கிளாஸ் போடுறது கூட பெட்டர் வந்து இந்த பிட் பிட் கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிட் பிட் கிளாஸில் உங்களுக்கு இது வந்து இந்த போஸ்ட் வர்றதுனால தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். செகண்ட் வந்து இப்போ ஒரு கிளாஸ் கூட வந்துச்சுன்னா இதில் ஒரே கிளாஸ் மட்டும் தான் மாற்றுறது வரும், உங்களுக்கு செலவு கம்மியாக வரும் நாளைக்கு. இப்போ நீங்கள் ஃபுல் கிளாஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு அடிக்கு 1,500 வருதுன்னு இது நீங்கள் போட்டிங்கன்னா 1,450 வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இதில் என்ன டிசைன் கொடுக்குறீங்க, நான் இந்த டிசைன் நான் போட்டு கொடுத்துறேன், எப்படி லுக் இருக்கு, ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாட்டி நல்லா ஹைட்டாகவே போட்டிருக்கீங்க இல்லையா? ஓகேண்ணா, இந்த மாதிரி ஹைட்டாக போடுறதுனால நமக்கு இல்லாமல் இருக்கும். எஸ் எஸ் செகண்ட் வந்து இது ஸ்ட்ராங் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா இதுல சென்டர் சென்டர் வெர்டிகல் வரது இல்லை, இதனால உங்களுக்கு ஸ்ட்ராங்கே கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ உங்கள் ஒர்க்கு வந்து வாரண்டியும் கொடுப்பீங்களா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டீல் உங்களுக்கு 304 கேரண்டி லைஃப் லாங் வரும். ஸோ திருவு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது எல்லாம் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து 304 ஜிந்தால் மெட்டீரியல் போட்டால் கூட உங்களுக்கு திருவு பிடிக்காது. ஸோ இதில் கான்ஸ்டபிள்
என்னன்னு எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் நம்ம பார்த்து எடுக்கணும். ஏன்னா இதில் டூப்ளிகேட் மெட்டீரியல் கூட நிறைய வருது. ஸோ நிறைய பேர் டூப்ளிகேட் மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதில் கான்செப்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு த்ரூ பிடிக்காது 100% இது நான் கேரண்டி கொடுக்குறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் போடுறது எல்லாமே 12mm கீழே எந்த கிளாஸும் நான் போடுறது இல்லை, எல்லாமே 12mm டஃபன் கிளாஸ் தான் நான் போட்டு கொடுக்குறேன். அப்புறம் கிளாஸோட ஃபினிஷிங் பாருங்களேன், எல்லா கிளாஸும் உங்களுக்கு லேவலாக இருக்கு பாருங்களேன், எல்லா கிளாஸ் உங்களுக்கு லேவலாக இருக்கும். ஓகேண்ணா, இப்போ டூப்ளிகேட்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் வந்து பிடிஎஃப் சீல் வராது. செகண்ட் வந்து இப்போ த்ரூ பிடிச்சது அப்புறம் தான் தெரியும். இப்போ நிறைய பேர் இப்போ உங்களுக்கு தெரியல, ஒரிஜினல் மாதிரியே சீல் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பிடிஎஃப் நம்பர் வருது. செகண்ட் வந்து கொஞ்சம் நம்ம தான் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். த்ரூ பிடிக்கிற மாதிரினு இது மெட்டீரியல் பார்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். இதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பிடிஎஃப் நம்பர் எல்லாம் கொஞ்சம் வராது. இதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட வந்தீங்கன்னா கஸ்டமர் நான் மசின்லேருந்தே செக் பண்ணி கஸ்டமருக்கு காட்டுறேன், இதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கஸ்டமர் கேட்டாங்கன்னு எனக்கு வந்து மசின்லேருந்து 304 செக் பண்ணி காட்டுங்கன்னா நான் உங்களுக்கு 304 செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 1200 பண்ணி தர, 1100 பண்ணி தர, 1200 இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் மாற்றி தான், யாரும் வந்து வீட்டிலேருந்து யாரும் கையில் காசு யாரும் போட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1450 அதாக வருது. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 1.5 டாப்பு, 1.5 வெர்டிகல்ஸ், 12mm பிரேக்கெட்டு, 12mm கிளாஸ் வித் ஹெச்சிங் டிசைனோட சேர்த்து தான் நான் 1450 உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, நான் இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி இருக்கேன். ஸோ ஒரு அடிக்கு வந்து 1450 14500 வந்துச்சு இது மொத்த காஸ்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா சார், இப்போ இது ஒரு டோர் இருக்கு, கஸ்டமருக்கு இங்கே வந்து அடை இல்லை. ஸோ அடை இல்லைனால தான் வந்து இதில் வந்து ஒரு நம்ம சின்ன கிளாஸ் போட்டு கஸ்டமருக்கு சேஃப்டி குழந்தைக்கோஸ்கர பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கூட டிசைன் போட்டு நம்ம நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சீல் இருக்கு. ஸோ நம்ம இங்கே பிடிசிஎஸ் இதில் கூட இந்த நம்பர் வரணும் நமக்கு, இதுதான் ஒரிஜினலாக கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. இந்த மாதிரி சீல் கூட இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்ச் ஆகி வரணும், இதில் கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. சிக்கன் வந்து மசின்லேருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ இப்போ நிறைய மசின் கூட வந்துச்சு, நிறைய கெமிக்கல் கூட வந்துச்சு செக் பண்ணுறதுக்கு. அப்படி கூட நம்ம கிட்ட இல்லை, நீங்கள் வேற ஆள்கிட்ட பண்ணிங்க கூட கெமிக்கல் வச்சு செக் பண்ண சொல்லுங்கள், அப்புறமா வர கிஸ்டர்ட் பண்ணி. ஏன்னா வீட்டுக்கு நம்ம அடிக்கடி செலவு பண்ண முடியாது, ஒரு அடி தான் செலவு பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் நாளைக்கு வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம த்ரூ பிடிச்சிச்சின்னா எஸ்எஸ் போட்டு நம்ம த்ரூ பிடிச்சிச்சின்னா இதுக்கு நம்ம எம்எஸ்ஏ போட்டு போகலாம், எதுக்கு எஸ்எஸ் போடணும். எஸ்எஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் பார்த்து போடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேண்ணா, நிறைய பேர் வந்து எம்எஸ் போடணும்னு நினைப்பாங்க. ஸோ எம்எஸ் போடுறத விட நம்ம எஸ்எஸ் போட்டால் என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு? ஸோ இப்போ எம்எஸ்கே எஸ்எஸ்கே இது வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கலர் அடிக்கிறது இருக்கும், வருஷம் வருஷம் கலர் அடிக்கணும், மழை தண்ணி வந்தால் இதை த்ரூ பிடிச்சி போயிடும், நாஸ்தி ஆகிடும் ஃபுல்லாக. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மழை தண்ணி போய் போய் இப்போ நம்ம எங்கே கை வைக்கிறோம் கால் வைக்கிறோம் ஒழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செகண்ட் வந்து த்ரூ பிடிச்சி நம்ம திருப்பி பேண்ட்டை அடிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நிறையா இருக்கும். இதுக்கு இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் எவ்வளோ வராது. ஸோ உங்களுக்கு வீட்டோட லுக்கு கூட ஸ்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலுக்கு வீட்டு லுக்கு வரும். எம்எஸ்ல அப்படி கிடையாது, உங்களுக்கு எந்த லெவலுக்கு லுக் வரும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ல உங்களுக்கு லுக் நல்லா கிடைக்கும், லைஃப் லாங் மெட்டீரியல் லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஸோ வீட்டோட வேற லுக்கு வேற மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, நான் இப்போ எம்எஸ் எடுக்கிறதுக்கு மோஸ்ட்லி ஒரு காரணம் என்னன்னா வந்து ரேட்டு கம்மியாக இருக்கணும் தான். ஸோ நமக்கு எஸ்எஸ்ல எவ்வளோ நமக்கு அதிகமாக வருது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? ஸோ எம்எஸ்ல எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக வித்தியாசம் வராது. இப்போ ஒரு 10 அடி நம்ம பால்கனி எம்எஸ்ல போட்டு போனோன்னே உங்களுக்கு எப்படி கிட்டத்தட்ட 7000 ரூபாய் 8000 ரூபாய் வாங்கிடுவாங்களா? இதே நம்ம திருப்பி வந்து எஸ்எஸ்ல நார்மல் டிசைன் பண்ணி கொடுத்தா கூட இதுல வந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய் நார்மல் டிசைனே வந்துடும். இவரே நார்மல் டிசைன் தான் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எம்எஸ் ஆலினா வெயிட் கணக்கில் இருந்தா கூட இருக்கிறாங்கனால்தான் உங்களுக்கு வெயிட் நிறைய ஏற்றி கொடுத்துட்டு இவர் சம்பாதிக்கிறது பார்ப்பாங்க. ஸோ இதுல எல்லாம் அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு இதுல வந்து எல்லாமே ரன்னிங் ஃபிட் ரேட் தான் இருக்கனால தான் உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு என்ன அளவுக்கு மெட்டீரியல் போட்டு கொடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மெட்டீரியல் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கஸ்டமருக்கு நல்லா இருக்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பேண்ட் அடிக்க தேவையில்லை. ஸோ அடிக்கடி நம்ம பேண்ட்டை கூப்பிட்டு ஒரு ஆள் வச்சு ஆள் கூப்பிட்டு பேண்ட் அடிக்கணும், கீழே வந்து தரையெல்லாம் பேண்ட் கீழே வந்துட்டு நாஸ்தி ஆகிடும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை இருக்கணும். செகண்ட் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம் 6 மாசத்துல கலர் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னு 6 மாசம் கழிச்சு நம்ம வீட்டை வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்காது. ஸோ எஸ்எஸ்ல என்னன்னா ஒரு வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பேண்ட் அடிக்க தேவையில்லை, அசிங்கமாக 6 மாசம் கழிச்சு அசிங்கமாக இருக்காது, எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. நாளைக்கு எஸ்எஸ்ல இப்போ நீங்கள் கிளாஸ் போட்டிருக்கீங்க, நாளைக்கு ஏதோ சிஎன்சி கட்டிங் டிசைன் போடணும்னு கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சிஎன்சி கட்டிங் டிசைன் போடலாம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, மற்ற வரைக்கும் இதுக்கு தான் வந்து மாற்றுறதுக்கு காசு ஆகும். சிங்கிள் இதில் எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கலன்னு இது கிளாஸ் எடுத்துகிட்டு வேறு டிசைன் கூட போடலாம். எஸ்எஸ்லன்னா உங்களுக்கு நாளைக்கு கூட மெட்டீரியல் யூஸ். இப்போ நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தால் ஒரு ஆஃபர் தரேன்னு சொன்னீங்க இல்லையாண்ணா? ஸோ அது என்ன ஆஃபர்னா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குன்னு நான்
ஒரு உடுப்பில ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ இந்த வரைக்கும் எல்லா கஸ்டமரையும் நான் உடுப்பில ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கிளாஸ் ரெயிலிங்கு உட் ரெயிலிங்கு வந்து நான் 5% டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். இப்போ இந்த வீட்டில் வந்து நார்மல் ரெயிலிங்கும் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா, இதை வந்து அவுட்டருக்கே நார்மல் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து 600 ரூபாய் வருது. இப்போ இதுல பால்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 650 ரூபாய் வரும். இது வந்து ஒரு ரெடிங் ஃபிட் 304 ஜிந்தால் மெட்டீரியல் உங்களுக்கு 600 ரூபாய் வரும். ஓகே, இதுல வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாடல்லாம் போடுவாங்க இல்லையா? கண்டிப்பா நம்ம பட்டர்ஃப்ளை மாடல்ல குரூப் போட்டு கொடுத்துடலாம். பட்டர்ஃப்ளை மாடல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் ரன்னிங் ஃபிட் வரும், 800 ரூபீஸ் ஒரு ரன்னிங் ஃபிட் வரும். ஸோ இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 304 இங்க மார்க்கிங் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இப்போ இதில் நீங்க கேட்கறது பட்டர்ஃப்ளை மாடல் மட்டும் தான் பண்றீங்கன்னு கேட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. நான் என்ன மாடல் வேணும் பண்ணி கொடுத்துல. ஸோ கஸ்டமர் கிட்ட இருக்கிறது மாடல் கூட அம்பலாம், இது கூட நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன். நன்கிட்ட கஸ்டமர் வாட்ஸ்அப்ல ஒரு ஹை அமிச்சாங்கன்னு நன்கிட்ட இருக்கிற டிசைன் கூட நான் அமிச்சு விட்றேன் கஸ்டமருக்கு. ஓகேண்ணா, இது மொத்தம் எத்தனை மாடிக்கு நான் போட்டிருக்கீங்க? இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மாடிக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா, இந்த வீட்டில் வந்து ஸ்டீல் கேட்டும் நீங்க வந்து போட்டிருக்கீங்களா? ஆமா ஜெய், இந்த சைடுக்கே நம்ம ஸ்டீல் கேட் கூட போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ உட்லாம் எப்படின்னா நல்லா வாட்டர் ப்ரூஃப், நல்லா வெயில் மழையெல்லாம் தாண்டலாம், உங்களுக்கு நல்லா வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ வெளியில் இந்தளவுக்கு யாரும் போகிறது இல்லை. ஸோ உள்ளே தான் போகிறாரு, இதனால தான் மழை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேறு எல்லா ஃபினிஷிங் உங்களுக்கு டல் ஆகாது, கலர் ஃபேட் ஆகாது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கேரண்டி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேட்டுக்கு வந்து காஸ்ட்லாம் எப்படின்னா, இப்போ கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ மெயின் கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் பர் 1000 ரூபீஸில் இப்போ நல்ல நல்ல டிசைன் ஸ்டார்டிங் ஆகுது. ஒரு 1200 நல்ல டிசைன் முடிச்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் பண்ணுறீங்கண்ணா? கிளாஸ், பர்கோலா, இந்த மாதிரி ஃபிக்ஸட் கிளாஸ், இந்த மாதிரி கஸ்டமருக்கு கிளாஸ் வரைக்கும் என்ன வேணும் பண்ணி கொடுத்துடலாம். கிளாஸ்ல நேம் போட்டு கொடுத்துடலாம், எஸ்எஸ்ல நேம் லெட்டர் அடிச்சுட்டு நம்ம வீட்டு ஃப்ரண்ட்ல பண்ணி கொடுத்துடலாம். வீட்டோட ஃப்ரண்ட் வந்து HPL லுக் பண்ணி கொடுத்துடலாம், HPL வந்து ஃப்ரண்ட் இது பண்ணி கொடுத்துடலாம், ஃப்ரண்ட்ல வந்து HPL போட்டு இது டைரக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா, இப்போ SST எல்லாம் வந்து ஒயிட்லயே இருக்கே, அதுக்கு பதில நம்ம வேற ஏதாவது கலர் போட்டு வேற டிஃபரெண்டா கொண்டு வர முடியுமா? ஸோ ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு எல்லாமே சில்வர் ஸ்டீல் தான் ஓடிட்டு இருக்கேன். ஸோ கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம பவுடர் கோட்டிங் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு என்ன கலர் சொல்றாரு இந்த கலர் நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு அதிகமாக கோல்டு கலர் போடுறாரு. ஸோ கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் ரெயிலிங்கில் தான் இப்போ கம்பெனிலேருந்தே கோல்டு கலர் பைப் இப்போ எப்படி சில்வர் வருது இந்த மாதிரி படிக்கட்டு கிளாஸ் ரெயிலிங்கில் மட்டும்தான் போ இது கோல்டு கலர் உங்களுக்கு வரும் கம்பெனிலேருந்து. மிச்சம் எல்லாமே நீங்கள் கேட்டில் எல்லாம் இதர் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் உங்களுக்கு பவுடர் கோட்டிங் தான் அடிக்கிறது வரும். ஸோ இது கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வரும். இதை வந்து கஸ்டமருக்கே வந்து கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம என்ன ரேட் இருக்க கஸ்டமர் கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட கஸ்டமர் கிட்ட நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்லாம் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப சூப்பர், சூப்பராக பண்ணிக்கிறாரு. சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. ஆ, நம்ம நினச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்கு, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, அருமையாக பண்ணிக்கிறாரு. சொன்ன டைமில் வந்து உங்களுக்கு? ஆமாம், சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ஓகேவா இருக்கணும்? இன்னும் பக்காவா சூப்பர். சாரை வந்து இன்னொரு வேலையும் நாம் பிடிச்சி கொடுக்கணுன்றதுக்கு தான் ஐடியா வச்சுக்கிறோம். இன்னொரு சைட்டு ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம், பண்ணிக்கிறோம். அது சார் லண்டன்லேருந்து ராஜ்குமார் சார் சொன்னதுனால தான் அறிவோம், அப்படி அப்படி தெரியப்பட்டது தான். ஆ, நன்றி. ஓகேண்ணா, இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் பண்ணி தரீங்க? இப்போ இந்த பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஓரளவுக்கு 150 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா 150 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஏன் பண்ணுறேன்னு, நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம்னு நான் கையோட போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப தூரம் நான் ஒர்க்கு எடுத்துட்டேன், நாளைக்கு கஸ்டமருக்கு எதுவும் ப்ராப்ளம்னு நான் போய் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. இதனால தான் நான் ஒர்க்கு இதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு சென்னைக்கே ஒர்க்கு கரெக்டாக இருக்கு. ஸோ இதனால ஏன்னா சென்னைக்கே நான் சீக்கிரமாக முடிச்சிக்கலாம். வேறு ஊர்னா நான் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். செகண்ட் வந்து டைம் கஸ்டமருக்கு சொல்கிற டைமுக்கு நம்ம முடிக்க முடியாது. நம்ம இப்போ சென்னையில் ஒர்க் இருக்கேன்னா நம்ம விட்டுட்டு போக முடியாது. சென்னையிலன்னா நம்ம கையோட பண்ணி கொடுத்துடலாம், நமக்கு ஆள் போயிடுவாங்க. எவ்வளோ தூரம் நம்ம போனோம்னா கஸ்டமருக்கு நம்ம எந்த அளவுக்கு சட்டிஃபைஸ் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ என்னென்ன நாளைக்கு இங்கே யாருக்கு கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்க கூட நம்ம போய் செஞ்சுட்டு வரலாம். ஸோ கஸ்டமருக்கு கூட ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கேன், இங்கே போய் நான் ஒர்க் செஞ்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் நாளைக்கு கஸ்டமருக்கு எதுவும் ப்ராப்ளம்னு நான் போய் பண்ண முடியாது. சென்னையிலேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துறேன். ஸோ காஞ்சிபுரம் எல்லாம், திருவள்ளூர், தாம்பரம், பூன்மல்லி, மெடிவக்கம், இதெல்லாம் ஒரு சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம், ஒரு நல்ல வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ சர்வீஸ்லாம் எப்படி நான் பண்ணுறீங்க? சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு 2 மாதம்ல உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் இது நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பேன். இதுக்கு மேலே ஏதோ ப்ராப்ளம்னா இதுக்கு லேபர் சார்ஜ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகே, நன்றிண்ணா. சரி, வணக்கம், வாங்க கிருஷ்ணா ஸ்டீல், வெல்கம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா கூப்பிடுங்க, பெஸ்ட் ரேட்டாக பண்ணி கொடுத்துறேன்.